எந்த வாழ்க்கையில இவ்வளவு கழுகுகள் சுத்தி திரியறத நான் பார்த்ததே இல்லை. யாரோ விலங்கு கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் போக இயலாத அளவுக்கு ஒரு பிச்சையான மனமா இருக்குது. உரிய அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தா இதற்குரிய நடவடிக்கையை வந்து எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். 2:50 இருக்கும் வியாழக்கிழமை 5 முதலாம் மாதம் 2023. வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா நிலாவளி ரோட்டில் இங்கால வைரவர் கோயிலடியால் இங்கால வந்து அப்படியே சாம்பல்தீவு பாலமடி வரைவு அந்த வேன் நிற்கிற இடத்துல சாம்பல்தீவு பாலம் இருக்குது. என்ன விஷயம்ண்டா, இந்த இதில் வந்து எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு காணிகள் இருக்கிற எம்டிஆர் காணிகள் இருக்கிற இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே அன்றைக்கு வியாழக்கிழமை 5 நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்றா, கணக்காக கழுகு, நான் இவ்வளவு கழுகு சுற்றி பார்த்ததே இல்லை. இந்த ரோட்டால் போகிறேன்னு சரியான ஒரு மனமாக இருந்தது. இந்த ரோட்டால் போக இயலாத அளவுக்கு ஒரு சரியான மனமாக இருந்தது. பார்த்தா இங்கால இந்த இடத்துல வந்து நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நான் எடுத்த வீடியோ. அன்றைக்கு எனக்கு தொடர்ச்சியாக அடுக்கலாம் போயிட்டுது. ஸோ இன்றைக்கு வந்து திருப்பி அதை கம்ப்ளீட் பண்ணி அதை வெளியால் காட்டணுமென்றதுக்காண்டி வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், கணக்காக கழுகு சுற்றிட்டு இருந்தது. எந்த வாழ்க்கையில் நான் இவ்வளவு கழுகு சுற்றி நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. இதுக்குள்ள தான் கழுகு சுற்று என்ன, சரி கிட்ட போனால் கிட்ட போகோ மனம் தாங்கவே இல்லாமல் இருக்குது. என்னையால் உள்ளுக்குள்ளே போகவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ பேருந்து தான் பார்த்தா என்னென்னு பார்த்தா இதில் வந்து யாரோ விலங்கு கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. அதை விட கணக்காக குப்பைகளும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. கணக்காக விலங்கு கழிவுகள், என்ன விலங்குன்னு தெரியல. நான் கிட்ட போக இல்லாமல் இருந்தது, சரியான மனமாக இருந்ததில் என்னையால் இதுக்குள்ளே போக இல்லாமல் இருந்தது. யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியல. இதில் ரோட்டாவில் போகிற வாராக்கள், சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்செல்லாம் போய் கொண்டு வந்தது. சரியாக 2:50 இருக்கும் வியாழக்கிழமை 5 முதலாம் மாதம் 2023. சின்ன பிள்ளைகள்லாம் இதெல்லாம் மூக்கை பொத்தி கொண்டு போய் கொண்டு இருந்தது. இப்போயும் நான் வந்து நான் இப்போ இன்றைக்கு வந்து நான் சனிக்கிழமை நிற்கிறேன் இந்த இடத்துல. சனிக்கிழமையும் வந்து இதில் ஒரு சாரியானது ஒரு துர்நாற்றம் வந்து அன்று இருந்தது போலயே இன்னொரு சின்ன ஒரு மனமும் இப்போயும் இருந்து கொண்டிருக்கு. ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. எங்களினுடைய சூழலை பாதுகாக்க வேண்டியது எல்லாருனுடைய கடமையாக இருக்குது. ஏன் இந்த வேலை செய்கிறாங்கன்னு தெரியலை. ஸோ நான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணுமென்று நினச்சி கொண்டு போன் நான் அன்றைக்கு ஃபுல்லாக எனக்கு வீடியோ எடுக்கலாம் போனதில்ல. அந்த கழுகு சுற்றி தெரிகிற வீடியோ தான் நீங்கள் பார்த்தது. இப்போ இந்த இடத்துல வந்து யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரலை. இனிமேல் இப்படி செய்யாதீங்க. இதால் போகிற வாராக்கள் சரியான ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமையை வந்து இதில் வந்து அடையிற போல இருந்துச்சு. இப்பையும் இந்த துர்நாட்டம் இருந்து கொண்டு தான் இருக்குது நண்பர்களே. எங்களினுடைய நகர சபை பிரதேச சபையால் எவ்வளவு நல்ல முறையில் கழிவுகள் அகற்றுறதுக்குரிய வழிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் சில ஆக்கள் இதுக்குள்ளே வந்து குப்பைகளும் சிலது கிடந்தது. இந்த விலங்கு கழிவை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆக்கள் இப்போ இல்லாட்டிக்கும் இது வந்து உறுதி காணிகள் இருக்கிற இடம். ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியலை நண்பர்களே. கட்டாயம் உரிய அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தா இதற்குரிய நடவடிக்கையை வந்து எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே. நான் உங்களினுடைய மிஸ்டர் மைனிங். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள்.